வெல்கம் டு பூனாஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன், அது என்னென்ன முதல்ல பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேவை வாழைக்காய். ஒரு வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். அவன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே இதுக்கு செட் ஆகும். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். இது ஃப்ரைங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறையா விட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு. இப்போ வாழைக்காயும் அப்படியே சேர்த்துறேன். காய் வேகிறதுக்கு தேவை கொஞ்சமாக தண்ணி. நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயிலே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஃபுல்லாக எண்ணெயிலே நல்லா வேக வைங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரியவங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் பொடி வகையெல்லாம் சேர்க்கணும். சாம்பார் பொடி, மிளகாத்தூள், தனியாக தூள் கூட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதுவும் செட் ஆகும், அதுவும் செட் ஆகும். எந்த பொடி வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதா கூட ஒரு இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வந்து கேஸு அப்படின்னு நினைக்கிறவங்க பூண்டு சேர்த்துனாலும் நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எது வேணும் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா பிசறி விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறேன். நாலு பல்லு பூண்டு நானும் நசுக்கி போடுறேன். வாழைக்காய் கேஸுன்றனால பூண்டு நசுக்கி போட்டுக்கிட்டேன். தோலோடையே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பூண்டு கை வசலைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் நான் சிம்மில் வச்சுட்டேன், இதை வந்து மூடி போட்டுறேன். அஞ்சு நல்லா வேகிற வரைக்கும் மூடி இருக்கட்டும். வாங்க, இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு, தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ஒரு நல்ல காய் இது. மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், எல்லா மாதிரி பிசைஞ்சு சாதம் எல்லாத்துக்கும் இது செட் ஆகும். அதேமாதிரி சாம்பார், ரசம், வத்த குழம்பு, காரக்குழம்புன்னு எல்லா என்ன குழம்பு வகையோடையும் இது செட் ஆகும். இது ஒரு நல்ல சைட் டிஷ் இது. குழந்தைங்களுக்கு இது நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதேமாதிரி எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.